இன்றைக்கி வாழை இலை சேனலில் உங்களுக்கு என்ன ப்ளாக் காட்டலான்னு இருக்கிறேன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சி இந்த ஹோல் டே வ்ளாக் சண்டே சமையல் இதெல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுக்காக தான் சரி இன்றைக்கி வந்து வாழை இலை சேனலில் வந்து டே இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்ன மாதிரியான ரொட்டீன் ஒர்க்லாம் பண்ணேங்கிறது அது நிறைய வேலை பண்ணியிருப்பேன் அதில் சிலதெல்லாம் விட்டுட்டு முக்கியமாக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன்லங்க அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சமையல் குக்கிங் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கிற விஷயத்தை தான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதில் ஒன்று தான் வந்து சிக்கன் கிளீனிங் அதாவது கோழி வந்து எப்படி வந்து இந்த மாதிரி முழு கோழி வாங்கிட்டு வந்தால் எப்படி வந்து க்ளீன் பண்ணலாம் அதை பற்றினா ஒரு சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முழு கோழி வாயின்னு வந்தாச்சு ஓகேங்களா இந்த முழுக்கோழியை சில நீங்கள் வந்து குக் பண்ணணும்னு நினச்சிக்க நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் போட்டு எடுத்து மசாலா தடவி நீங்கள் பண்ணுறதுனாலும் சூப்பராக இருக்கும் முழுக்கோழி அப்படியே நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி தனித்தனியாக வந்து முதல்ல வந்து கட் பண்ணிக்க போகிறேன் அந்த கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா லெக் பீஸ் தனியாக ரக்கை தனியாக முதல்ல கட் பண்ணிடுறேன் அது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து கட் பண்ணுறேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பாடி பார்ட்லாம் வந்து சதை உள்ளது சதை எலும்பு கறி இருக்கிறத கொஞ்சம் தனியாக பிரிக்க போகிறேன் ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை கட் பண்ணுறதுக்காக அதில் வச்சுருக்கேன் ஸோ வந்து கத்தி வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து க இந்த இந்த நான்வெஜ் கட் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் கத்தி வந்து கொஞ்சம் பெரிய கத்தியாக இருந்தால் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் பட் என்கிட்ட அது இல்லை பட் அதனால் நான் வந்து நான் வந்து நான்வெஜ் கட் பண்ணுறதுக்குனே ஒரு கத்தி வந்து தனியாக மெயின்டைன் பண்ணுறேன் அதுதான் உங்கள்கிட்ட நீங்கள் பார்க்குறீங்க அந்த கத்தியில் தான் மட்டும்தான் நான் வெட்டுவேன் அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஆனால் அந்த கத்தியில் நீங்கள் வேறு எந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ணக்கூடாது டெய்லி நீங்கள் வெஜிடபிள் கட் பண்ணுறது ஃப்ரூட் கட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமே வந்து மழுகிடும் நீங்கள் தனியாக ஒரு கத்தி வந்து நான்வெஜ் வெட்டுறதுக்குன்னு தனியா வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஷார்ப்னஸ் வந்து அப்படியே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் பார்த்திங்கன்னா அந்த அந்த முழு கோழியை அழகாக தனித்தனியா வந்து எலும்பு தனியா எல்லாமே பிரித்து தனியாக பவுலில் அடிக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்ன சமையல் செய்யலாம் அப்படின்னு நான் யோசித்தேன் ரொம்ப யோசித்து என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து சரி உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு தேங்காய் பாலில் வந்து சிக்கன் குழம்பு வந்து செஞ்சு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பிளான் பண்ணிணேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நான்வெஜ் இருக்குல்லங்க அந்த சிக்கன்லேயே வந்து போன்லெஸ் சிக்கனை தனியாக பிரிச்சுட்டேன் அதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுடலாம் ப்ளஸ் வந்து சிக்கன் குழம்பு வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து குழம்புக்கு வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இது எப்போயுமே வந்து குழம்புக்கு வந்து எலும்பு இருக்கிறத கொஞ்சம் எடுங்க பட் ஆனால் நான் வந்து போன்லெஸ் எடுத்தேன் ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து போன்லெஸ் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதால் நான் வந்து இன்றைக்கி போன்லெஸ் எடுத்திருக்கேன் ஆனால் வந்து நீங்கள் வந்து சிக்கன் குழம்பு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் எலும்போ சதையும் இருக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும்ங்க அதாங்க அடுத்ததாக உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னென்னா யூஎஸ் அதாவது நே வாழை சேனலில் நான் வந்து யூஎஸில் இருக்கிற விஷயங்கள் உங்கள்கிட்ட இது இந்த சேனல் வழியாக நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன் இப்போ அதில் ஒன்று தான் வந்து இது என்னென்னா ஏற்கனவே வ்ளாக் நான் இதை காட்டியிருப்பேன் நினைக்கிறேன் இருந்தாலும் வந்து நியூ சப்ஸ்கிரைபருக்காக நான் வந்து இந்த விஷயத்தை திரும்பியும் சொல்லுறேன் என்னதுனால் இது வந்து இந்த கோக்கோனட் இருக்குல்லங்க நம்ம ஊரில் வந்து கோகோனட் வந்து நம்ம தேங்காய் வந்து தேங்காய் வந்து அரைமுடி அப்படின்னு வாங்கி சமையல் செய்வோம் இல்லை முழு தேங்காய் அந்த மாதிரி வாங்குவோம் கடையில் ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துருவனது ஃப்ரோசன் தேங்காய் வந்து கிடைக்குது நான் இருக்க பெரும்பாலானவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க வாங்கி யூஸ் பண்ணுறாங்க இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு இந்த மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இங்கே என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட ஒரு ஹேபிட் என்னென்னா சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா சமையலுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து வச்சுருவேன் அதுக்கப்புறம் தான் சமையல் செய்யவே ஸ்டார்ட் பண்ணுவேன் இது எல்லா எல்லாரும் இது பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா சில பேர் இதை பண்ண மாட்டேறாங்க அப்பப்போ போய் ஃப்ரிட்ஜில் போய் ஓப்பன் பண்ணுறது அப்பப்போ போய் திறக்கிறது அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் நான் வந்து இது ஃபாலோ பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்ல முடியாது உங்களுக்கு எது வா பழக்கமாக இருக்கும் அதை நீங்கள் பண்ணீங்க பட் வந்து நான் இதை பண்ணுறேங்கிறது தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இதை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நான் எதிர்பார்க்கலை நான் நான் என்ன பண்ணுறேங்கிறத ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய கொஞ்சம் தோல்லாம் கொஞ்சம் சூரியங்க கொஞ்சம் பழையசாகிடுச்சு அதனால் இந்த உருளைக்கிழங்க வந்து இன்றைக்கே வந்து கதம் கதம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நான் என்ன பண்ணிட்டேன்னா இதை வந்து குழம்புல வந்து கொஞ்சோண்டு சிக்கன் பீஸ் இருக்கலங்க அதில் வந்து இந்த சிக்கன் குழம்புல இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஆட் பண்ண போகிறேன் அடுத்து என்ன விஷயம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த யோகட் பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது தயிர் நான் வந்து கப் தயிர் தாங்க வாங்குவேன் வீட்டில் வந்து தோய வைக்கிறதா அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது ஏன்னா வந்து தயிர் வந்து எங்களுடைய எங்கள் வீட்டில் வந்து உபயோகம் வந்து ரொம்ப கம்மி அதனால் வந்து இங்கே வந்து கொஞ்சம் யூஎஸ் வந்து ரொம்ப குளிரான இடமா இருக்கிறதுனால இந்த தயிர்லாம் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய நேரத்தில் வந்து தோய வேஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து அதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இல்லைன்னா கெட்டு போயிடும் அந்த மாதிரி விஷயம் இருக்குது அதனால் நான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கப் தயிர் வாங்கிடுவேன் வாங்கிட்டு எப்போ தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் இப்போ இந்த கப் தயிர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் ஃபேட் யோகான்னு போட்டிருக்கலங்க அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் டயட் கான்ஷியஸ் அந்த விஷயத்தில் ரொம்ப பார்க்குறவங்க கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை தான் நான் காட்டுறேன் கிரேட் வேல்யூங்கிறது வால்மார்ட்டோட ப்ராண்டு என்னுடைய வளா என்னுடைய டைரி ப்ராடக்ட்ஸ் வ்ளாக் யாராவது பார்க்காம இருந்திங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள் அதில் வந்து இந்த பால் தயிர் வெண்ணெய் மோர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து யூஎஸில் வந்து வாங்குகிற அந்த பிளேஸை வந்து நான் ஷாப்பிங் பிளேஸ் வந்து உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் யாராவது அந்த வ்ளாக் மிஸ் பண்ணியிருந்திங்கன்னா இந்த வ்லாகோட எண்டு ஸ்க்ரீனில் செட் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நான் வந்து மசாலா போட்டுட்ருக்கேன் அதுதான் பாருங்கள் மசாலா போட்டு இந்த மாதிரி இருக்கணுங்க சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நீங்கள் போடும்போது தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா கம்ப்ளீட்டாக தண்ணியை வந்து நீங்கள் வடிச்சிட்டு இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த மசாலா வந்து அதில் நல்லா வந்து உங்களுக்கு பிடிக்கும் இது என்னதுன்னா நான் வந்து சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன் சொன்னால் அதுக்கும் உங்களுக்கு மசாலா போட்டு தயிர் வந்து ஒரு இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஏன் என்ன விஷயன்னா தயிர் ஆட் பண்ணிங்கன்னா கறி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து சிக்கனில் வந்து தயிர் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன் வந்து உங்கள் கறிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புளிப்புக்கு புளிப்புக்கும் அதில் சேரும் ப்ளஸ் வந்து த அந்த தயிர் வந்து உங்களுக்கு வந்து அந்த சிக்கனை வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெடி பண்ணி அதை ஓரமாக வைக்க வேண்டியது தான் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அடுத்து தான் நான் என்ன செய்கிறேன்னா சிக்கன் குழம்பு செய்கிறேன்னு சொன்னாலங்க அதுக்கு தாங்க நான் செஞ்சிட்ருக்கேன் எல்லாம் உருளைக்கெழங்கெல்லாம் ஆட் பண்ணிட்டேன் ஸோ வந்து இதில் வந்து நான் வந்து உருளைக்கெழங்கோடு வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணி ஒரு சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன் தேங்காய் பாலில் வந்து நீங்கள் வந்து சிக்கன் குழம்பு செய்யும் போது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அங்கே இது வந்து டிஃபனுக்கு வந்து நல்லா இருக்கும் டிஃபனுக்கு நீங்கள் தோசை இட்லி அந்த மாதிரி செஞ்சு சாடும் போது நல்லாயிருக்கும் பட் வந்து சாதத்துக்கு அந்த அளவுக்கு எம்மியாக இருக்குமாங்கிறது டவுட்டு தான் பட் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து சாதத்துக்கு தான் செய்கிறேன் ஏன்னா வந்து வீட்டில் பசங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லா விருப்பமாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம்லாம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் நான் வீட்டில் எப்போயுமே செய்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவனது இருக்குதுல்லங்க அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க அதான் உங்கள்கிட்ட காட்டுறேன் அந்த ஃப்ரோசன் தேங்காய் துருவல் இருக்குல்லங்க அதுதான் அதான் நான் போட்டு நல்லா மையம் அரைச்சிட்டேன் அரைச்சி இப்போ இதில் வந்து நான் வந்து தேங்காய் பால் எடுக்க போகிறேன் தேங்காய் பால் வந்து நீங்கள் வந்து ஒன்றாம் பால் ரெண்டாம் பால் மூணாம் பால் இருக்குல்லங்க அந்த மாதிரி நல்லா எடுத்து தேங்காய் பால் ஒரு நல்லா அந்த இது பதத்துக்கு எடுத்துட்டேன் இப்போ இந்த இதை வந்து சிக்கன் உருளைக்கெழங்கு எல்லாம் வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து இந்த தேங்காய் பால் அப்படியே ஆட் பண்ணி நான் கிண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அப்படியே மூடி வச்சு அதுலேயே நான் வந்து எல்லாமே வேக வச்சுருக்கேன் தண்ணி எதுவுமே இப்படி தண்ணி தேவைப்படுதுன்னா ரைட்டாக தெளித்து விடுங்க விடுறது தண்ணி நீங்கள் ஆட் பண்ணாதீங்க தெளிச்சு தெளிச்சு ஒன்றா வந்து அடிப்பிடிச்சதுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் தேங்காய் பாலை ஊற்ற போகிறேன் இந்த இந்த மா இதில் வந்து தேங்காய் அந்த திப்பிலாம் இருக்கும்லங்க தேங்காய் அந்த வேஸ்ட்லாம் இருக்கும்லங்க அதெல்லாம் இந்த இதில் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு வெறும் தேங்காய் பால் மட்டும்தான் இதில் நான் ஆட் பண்ணுறேன் இது வந்து டிஃபனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் டிஃபனுக்கு தாங்க நல்லாயிருக்கும் சாதத்துக்கு அந்த அளவுக்கு எடுப்படாதுங்க அதனால் வந்து காரம் க கம்மியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு வித்தியாசமாக தாங்க இருக்கும் ஒரு மாதிரி மைல்டாக ஒரு மாதிரி அந்த சிக்கன் இதில் ஒரு சூப்பராக இருக்கும் அடுத்து தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட போகிற சொல்லு அதெல்லாம் வந்து எண்ணெயில் போட்டு அழகாக எடுத்து வச்சாச்சு சின் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து தெரியல சில பேருக்கு வந்து போனோட சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறதுதான் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து எனக்கு வந்து பொதுவாக வந்து நான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செய்யும் போது போன்லெஸ் தாங்க ரொம்ப விருப்பமாக செய்வேன் நான் நிறையா வாட்டி நான் செய் என்னுடைய மெனூஸில் எங்கள் வீட்டில் செய்கிற நிறைய ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் தான் நான் செய்வேன் ஏன்னா வந்து எலும்பு வந்து எலும்பு இருக்கிற கறியை வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கிறதோட குழம்புலையோ இல்லை பிரியாணி மாதிரி நம்ம செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை அதை நம்ம கம்ப்ளீட்டாக கடிச்சு சாப்பிட்றா நல்லா இருக்கும் ஆனால் அதுவே வந்து எண்ணெயில் போட்டு நம்ம செய்யும் போது அளவுக்கு எனக்கு நல்லா அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா எப்பவுமே பெரும்பாலும் வந்து போன்லெஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் நான் செய்வேன் அந்த அந்த உடைய இது உங்களுக்கு அந்த பிக்சரை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு யூஸ் பண்ணுங்க நீங்கள் எண்ணெயில் போட்டு இருக்கிறத அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அப்படியே எல்லாத்தையும் வந்து அந்த எண்ணெயெலாம் வந்து அப்சர்வ் பண்ணிடும் இதெல்லாம் முடிச்சிட்டு லஞ்செல்லாம் எங்க வீட்டில் முடிச்சுட்டு இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் ஈஷன் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு மூணு மணி அந்த ஃபோர் ஓ கிளாக் அந்த ஈவினிங் இருக்கும்லங்க அந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஒரு பெண்டிங் ஒர்க் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து உக்காந்துப்பாங்க எடுத்து உக்காந்துன்னா அந்த வேலையை வந்து எப்படியாவது முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி யூஸ்வல் நான் பண்ணுவேன் ஸோ வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்கிற லேடிஸ் அதான் பண்ணுவாங்க நானும் நம்புகிறேன் யாராவது இந்த விலாகை வந்து யாராவது வந்து ஜென்ஸ் யாராவது இந்த விலாகை பார்த்தீங்கன்னா வந்து லேடிஸ் வீட்டில் என்னங்க பண்ணுறீங்க மதியானது நல்லா சாப்பிட்டு தூங்குவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான் நாங்கள் செய்வோம் பெரும்பாலும் தூங்காதவங்களாக இருந்தாங்களா இந்த மாதிரி செய்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா கரம் மசாலா பவுடர் வந்து வீட்டிலேயே வந்து ஹோம்மேட் கரம் மசாலா வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த இதை வந்து நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக லாஸ்ட்டு போன வாரம் என்னுடைய வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் எப்படி வந்து கரம் மசாலா செய்கிறதுங்கிற வீடியோ பா போட்டிருப்பேன் யாராவது வந்து டீட்டெயில் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் இந்த வ்லாகோட எண்டு ஸ்க்ரீன்லாம் செட் பண்ணி வைக்கிறேன் மிஸ் பண்ணிங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் கரம் மசாலா செய்கிறதுக்கு ரொம்ப பேசிக்கு தாங்க சோம்பு பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மிளகு சீரகம் இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி ஏலக்காய் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி அந்தந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு கப்பு ஒரு கப்பு அதுக்கப்புறம் வந்து பட்டை ஒரு கப்பு பிரிஞ்சி இலை அப்புறம் வந்து ஏலக்காய் கொஞ்சமாக மிளகு சீரகம் கொஞ்சமாக இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வீட்லேயே வந்து கரம் மசாலா செஞ்சு வைக்கலாம் அழகாக நீங்கள் வந்து லைட்டாக ஒரு சிறு தீயில வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுட்டு அதை வந்து நல்லா சூடு தணிஞ்சதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா தாராளமாக ஒரு வருஷத்துக்கு மேலே கூட நல்லாயிருக்கும் பூச்சி கீச்சி எதுவுமே வராது வீட்டில் இந்த மாதிரி ஹோம்மேட் கரம் மசாலா செஞ்சு பழகுங்க வாசனை ரொம்பவே நல்லாவே நல்லா இருக்குதோ இல்லையோப்பா இதில் எதுவும் கலப்படம் இல்லைடப்பா அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் அதில் வந்து டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹோம்மேடு மசாலா பவுடர் இந்த மாதிரி அரைச்சி வீட்டில் யூஸ் பண்ணுங்கள் வெளியில் வாங்குகிற பேக்கெட் செய்து வாங்காதீங்க என்ன தான் லீடிங் பிராண்டாக இருந்தாலும் அதில் எதாவது ஒரு கலப்படமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு மாறுதல் இருக்கோ நான் வரைக்கும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வீட்டில் அரைச்சி என்னுடைய வளாகில் நீங்கள் பார்க்குற என்னுடைய என்னுடைய குக்கிங் வீடியோஸில் நீங்கள் பார்க்குற எல்லா ரெசிபீஸும் நான் வந்து என்னுடைய வீட்டில் அரை அரைக்கிற ஓன் ஹோம்மேட் மசாலா பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணணும்னு நான் வந்து உங்களை கட்டாயப்படத்தில் ஃபாலோ பண்ணால் இருக்கும் அப்படின்றது தாங்க நான் சொல்கிறேன் இன்றைக்கி எனக்கு வந்து ந வீட்டில் வந்து பெருசாக எனக்கு எதுவும் வேலை கிடையாது அதனால் இந்த வந்து சரி கரம் மசாலா பவுட்ரு வந்து இன்றைக்கி வந்து பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் ஏன்னா வந்து காலி ஆகிடுச்சி ஸோ வந்து இப்போ செஞ்சு வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இதை இந்த ஒர்க்கை வந்து நான் இன்றைக்கி எடுத்து செய்கிறேன் அப்படியே வந்து உங்களுக்கும் வந்து வாழை சேனலில் வந்து வ்ளாக் மாதிரி ஹோல்டே டே வ்ளாக் மாதிரி காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஒர்க்கை பண்ணுறேன் கரம் மசாலா பவுடர் ரெடியாக ரெடியச்சு இதை வந்து லைட்டாக வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு இதில் வந்து நான் வந்து கண்டெய்னர்லாம் மாற்றி வச்சிருவேங்க இந்த மாதிரி பவுடர் அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்கள் வீட்டு மிக்ஸி தாங்க நான் சாதா நம்ம யூஸ் பண்ணுற மிக்ஸி தான் யூஸ் பண்ணுறேன் இங்கே யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பட்டர்ஃப்ளை ப்ராண்டு மிக்ஸி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நான் ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கு ஆக்சுவலி நான் கிரைண்டர் வாங்காததுக்கு முன்னாடி வந்து நான் நான் வந்து தோசை மாவு இட்லி மாவுலாம் வந்து நான் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் தாங்க அரைச்சே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் த்ரீ கிட்டே நான் வந்து மிக்ஸி ஜா ஜார்லேயே வந்து நான் வந்து தோசை மாவு இட்லி மாவுலாம் வந்து அரைச்சி யூஸ் இருந்தேன் ஸோ அளவுக்கு எங்கள் வீட்டு பட்டர்ஃப்ளை மிக்ஸி ரொம்ப சூப்பராகவே வந்து ஒர்க் ஆச்சு நான் சொல்கிறது யூஎஸில் யாராவது இந்த ப்ளாக் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன மிக்ஸி வாங்கலாம் அப்படின்னு யாராவது புதுசாக வந்து யூஎஸ்க்கு வந்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை ப்ரா அந்த இது வாங்குங்க அமேசானில் தான் நான் வாங்கினேன் ரொம்பவே வந்து இருந்தது நல்லாவே எங்களுக்கு உபயோகமாக இருந்தது ரொம்ப நாளாக எங்களுக்கு வருது இன்னும் இன்னொன்று அதே மாதிரி பா பாட்ஸ் ஏதாவது போ போதும் அதாவது ஒர்க் ஆகாம ரிப்பேர் ஆகிடுதில்லைங்க அந்த ஜார் ரிப்பேர் ஆகிடும் அந்த மாதிரி இருந்தால் இருந்தாலும் நீங்கள் அமேசான்லேயே வந்து அதுக்கான பார்ட்ஸ்லாம் வந்து விற்கிறாங்க எனக்கு கூட அந்த மாதிரி வந்து ஜார் வந்து ஒரு வாட்டி உடஞ்சிடுச்சு நான் வந்து அமேசானில் வந்து ஜார் வந்து எக்ஸ்ட்ரா ஜார் வாங்கினேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் வந்து ஜாரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து புது பட்டர்ஃப்ளை மிக்ஸி வாங்குறதோட வந்து ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி அந்த மாதிரி இருக்கும் இங்கே வேலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் வந்து பட்டர்ஃப்ளை நிறைய பேர் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கிறேன் யூஎஸ்ல யாராவது யாராவது இந்த பிளாக் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் இப்போ நீங்கள் என்ன ஸ்க்ரீன் பார்த்துட்டு பின்னாடி எல்லா ஒர்க்கும் இன்றைக்கி முடிச்சுட்டு ஈவினிங்காக நாங்கள் வந்து ஒரு இங்கே எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸுக்கு தான் நாங்கள் வந்து பிக்னிக் பிளேஸ் தான் நாங்கள் போனோம் அந்த இதுவாக அந்த ஷார்ட்டை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க காரில் போயிட்டே இருந்தோம் அதுதான் உங்களுக்கு நான் அப்படியே காட்டலாம் யூஎஸ்ல இருக்கிற அந்த ரோடு அந்த மாதிரி வியூலாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணேன் இந்த இந்த பிக்னிக் ஸ்பாட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து வ்ளாக் நான் போட்டிருக்கேன் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வ்ளாக் பாருங்கள் யுஎஸ்சிஏ இந்த என்டர்டை என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய என்டர்டைன்மெண்ட் யுஎஸ்சிஏ என்டர்டெயின்மெண்ட்டு பிளேஸெலாம் நான் கொடுத்துருப்பேன் அதில் வந்து இந்த பிக்னிக் ஸ்பாட்டும் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வாழ இலச்சனில் யூவர்ஸ் பற்றின ஷாப்பிங் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய எனக்கு குக்கிங் வீடியோஸ் நிறைய நான் வந்து வாழையாலை சேனலில் வ்ளாக் மாதிரியோ வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டு வரேன் அன்சப்ஸ்கிரைபர் யாராவது என்னுடைய வீடியோ விலாகை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனலில் வாழை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்ய ரொம்பவே உபயோகமாக தான் இருக்கும் யாராவது யூஎஸில் யாராவது இருந்தீங்கனாலும் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் என்னுடைய வளாகில் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச தகவலை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க அதாங்க விஷயம் வேறு ஒன்றும் இல்லைங்க ஸோ வந்து இந்த வா இன்றைக்கி வாழலை சேனலில் இன்றைக்கி ஹோல்டே முழுதும் நீங்கள் பையனுடைய என் கூடவே வந்து மோ எனக்கு தெரியல எந்த அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க பட் வந்து நான் வந்து இந்த வீடியோ ஒவ்வொரு வாட்டியும் நான் மா ஒவ்வொரு இதுவும் நான் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண போதும் எனக்கு வந்து இந்த இந்த வியூவர்ஸ்லாம் என் கூடவே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணி தான் நான் வந்து இந்த ப்ளாகை வந்து ரெடி பண்ணேன் ஸோ இந்த ப்ளாக் வந்து ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வாழையலை சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யுங்க